ஜூலை 9ஆம் தேதி அரசுக்கு எதிராக நாட்டு மக்களால் பெரும் போராட்டம் ஒன்று நடாத்தப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது போராட்டக்கள செயற்பாட்டாளர்களால் ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் மற்றும் அலரி மாளிகை என்பன முற்றியிடப்பட்டது. ஆரம்பத்தில் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஜனாதிபதியின் பதவி விலகல் அறிவிக்கப்பட்டது. அதேவேளை பிரதமரின் தீர்மானங்களும் முன்வைக்கப்பட்டன. இவ்வாறு போராட்டத்தின் காரணமாக அலரி மாளிகை சென்ற மக்கள் தற்போது அதனை சுற்றி பார்ப்பதற்காக செல்கின்றனர். சமூக வலைதளங்களிலும் மக்கள் அலரி மாளிகையை பார்வையிட கூட்டம் கூட்டமாக திரள்கின்ற காட்சிகள் பல பதிவிடப்படுகின்றன. இதன்போது அலரி மாளிகை குறித்த தமது கருத்துக்களையும் பதிவு செய்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதேவேளை எதிர்வரும் 13ஆம் தேதி ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக பதவி விலகும் வரை ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் மற்றும் அலரி மாளிகை என்பன மக்களின் முற்றுகைக்குள் தான் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆமா.